இனிமே வந்து பல வதந்திகள், பிரபாகரன் இருக்கிறார், ஒட்டம்மன் இருக்கிறார், எல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க, திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கதைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி கதைகள்லாம் எங்க இருந்து வருது, ஏன் வந்து இது பரப்பப்பட்டு வருகிறது? அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை இது வரலாறா நாளைய சமூகத்துக்கு மக்கள் மத்தியில போகக்கூடாதுன்றதுக்காக தான் சில வதந்திகள், சில பொய்கள், புராணங்கள் மாரி வந்து கதை கதையா விடுறாங்க. பிரபாகரன் உயிரோடு இருக்கார். இலங்கை ஈழத்து விடுதலை, ஈழ விடுதலை போரை பற்றி வரலாறுன்றது அது ஏதோ பேனல மையை இங்கு ஊற்றி எழுதப்பட்ட வரலாறு இல்லை. அது அங்கே உள்ள ஈழ மக்களுடைய அந்த விடுதலை புலிகளுடைய ரத்தத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு வரலாறு. ஆனாலும் அவங்க மீண்டும் வந்து ஒரு கட்டமைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தியாகம் இருக்கு இல்லைங்க. இந்த தியாகத்தை வந்து ஏதோ ஒரு இறுதி போர் மூலமா முடிஞ்சது, இத்தோட முடிஞ்சது, அழிஞ்சது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லை. உளவு பிரிவுல வந்து வேலை செஞ்சிருந்த பொட்டம்மன் வந்து உயிரோடு தான், அதாவது அங்கே சாகலை, உயிரோடு தான் இருந்தார். அங்கேருந்து வேற நாட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அவர் தான் பிரபாகரனுக்கு துரோகம் செஞ்சார் அப்படின்ற ஒரு கதை. பிரபாகரனுக்கு துரோகம் செய்ததுனால பிரபாகரன் வந்து இப்போ சமீப காலத்தில் ஏதோ ஒரு நாட்டில் வச்சு அவரை வெட்டி வெட்டி துண்டு போட்ட கடலை போட்டாங்க. இப்படி ஒரு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டேன்னு சொன்னால் நமக்கு தலை சுற்றி. சௌக்கு சங்கர் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரார். அவர் யார் சொல்றாரு, எதுக்காக சொல்ல வைக்கப்படுகிறான்னு தெரியல. திருச்சி வந்து சிறப்பு முகாமில் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப சொகுசாக வாழறாங்க, நிறைய கடத்துறாங்க, கடத்தல் பொருள், போதைப் பொருள்லாம் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா அது பேசுறாரு. ஆனா சங்கர் சொல்றதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ம மறுக்க முடியாது. அதுல ஒரு 10 குடும்பம், 5 குடும்பம் சங்கர் சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா 100% அப்படி இருக்காங்கன்னு சொல்லணும்னா அது நிச்சயம் இல்லை. வணக்கம் ரகரம் வாய்ஸ்தினர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பது இந்திய லீக் கட்சியின் நிறுவனர் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வணக்கம். தொடர்ந்து வந்து தமிழக அரசியலில் வந்து இன்னொரு நாட்டின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இலங்கையில் நடந்த உள்நாட்டு பிரச்சனை வந்து இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழக அரசியலில் எப்போதுமே எதிரொலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி அவர்கள் இருந்த காலகட்டத்திலிருந்து தற்போது வரை வந்து இந்திய அரசு அது வந்து பேசப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இப்படி இருக்கும்போது தொடர்ந்து வந்து 2009 முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆண்டுகள் ஆக போகுது. அந்த இறுதி யுத்தம் நடந்து இன்னுமே வந்து பல வதந்திகள், பிரபாகரன் இருக்கிறார், பொட்டம்மன் இருக்கிறார், எல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க, திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கதைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் வந்து பிரபாகரன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அந்த மாதிரிலாம். அது மாதிரி பொட்டம்மன் இருக்கிறார், பாலச்சந்திரன், அதாவது பிரபாகரன் அவருடைய மகன் பாலச்சந்திரன் அவர்களும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி கதைகள்லாம் எங்க இருந்து வருது, ஏன் வந்து இது பரப்பப்பட்டு வருகிறது? இது ஒரு எப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இந்த தமிழ் தேசிய வரலாறு வந்து இன்றைய சூழல்ல பார்க்க போகும்போது, அதாவது இந்த நூற்றாண்டுல, அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வெவ்வேறு விதமான போர்கள், வெவ்வேறு விதமான வெற்றி தோல்வி தியாகங்கள் அப்படின்றது இருக்கும். இந்த நூற்றாண்டு, அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த சமகால நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈழ விஷயத்தை பார்க்க போனீங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு தியாகம் அங்கே வந்து புதைக்கப்பட்டது. அந்த தியாகம், ஈழ விடுதலைன்றது ஒரு தியாகம் வந்து புதைக்கப்பட்டது. இந்த தியாக புதைக்கப்பட்ட இந்த தியாகத்தை வந்து எப்படியாவது வெவ்வேறு விதமான குரளி பேச்சுக்கள் மூலயமா அதை கொச்சைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீம் இறங்கி வேலை செய்கிறாங்க. யார் அந்த டீம், அவங்களுக்கு என்ன லாபம், ஏன் வந்து இறங்கி வேலை செய்யறாங்க? அது வந்து இப்படிதான் அப்படிதான் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். விடுதலை புலிகள் விஷயத்துல சில முரண்பாடுகள் எங்களுக்கு இருக்கு, அது ஒரு தனி கதை. ஆனாலும் விடுதலை புலிகளுடைய அந்த மண்ணுக்கும் அந்த மொழிக்காகவும் அந்த தனி நாடுக்காகவும் ஈழத்துக்காகவும் அவங்க அர்ப்பணித்த அர்ப்பணிப்புன்றது இந்த நூற்றாண்டுல இப்படி இன்னொன்னு அப்படி உருவாகுமா, இன்னும் கூட இப்படி அர்ப்பணிப்பாங்களான்றது காணல் நீர் தான். அதுல எந்த மாற்றுக்கு இருப்பீங்க சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை இது வரலாறா நாளைய சமூகத்துக்கு மக்கள் மத்தியில போகக்கூடாதுன்றதுக்காக தான் சில வதந்திகள், சில பொய்கள், புராணங்கள் மாரி வந்து கதை கதையா விடுறாங்க. பிரபாகரன் உயிரோடு இருக்கார், ஒருத்தர் பேசுறான். இன்னொரு பக்கம் வந்து பாலச்சந்திரவே உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கதை. இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, உளவு பிரிவுல வந்து வேலை செஞ்சிருந்த பொட்டம்மன் வந்து
உயிரோடு தான், அதாவது அங்கே சாகலை, வீரமரண அடையில் உயிரோடு தான் இருந்தார். அங்கேருந்து வேறு நாட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அவர் தான் பிரபாகரனுக்கு துரோகம் செஞ்சார் அப்படின்ற ஒரு கதை. பிரபாகரனுக்கு துரோகம் செய்ததுனால பிரபாகரன் வந்து இப்போ சமீப காலத்தில் ஏதோ ஒரு நாட்டில் வச்சு அவரை வெட்டி வெட்டி துண்டு போட்டாங்க, கடலை போட்டாங்க. இப்படி ஒரு இது பார்த்தீங்க சொன்னால், கேட்டேன்னு சொன்னால் நமக்கு தலை சுற்றுது. அப்போது இதில் என்ன ஒரு சுற்றம் அடைஞ்சிருக்குன்னா, எதிரிகள் வந்து திறம்பட வேலையை செய்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு வரலாறு வந்து பிரபாகரன் ஒரு என்ற ஒரு நபர் இருந்தார். அந்த தமிழ் தேசிய தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடினார். அவர் அந்த மண்ணிலே எதிரிகளால் கொல்லப்பட்டார். அவருடைய மனைவி கொல்லப்பட்டது, அவருடைய மகன் கொல்லப்பட்டது, அவருடைய குடும்பமே அந்த தமிழ் தேசிய விடுதலைக்காக, ஈழ விடுதலைக்காக அவங்க அந்த அர்ப்பணிச்சாங்க அப்படின்ற அந்த வரலாற்றை மாற்றணும்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிரச்சாரத்தையும் இந்த புரட்டு கதைகளையும் விட்டுட்டு வராங்கன்னு தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அரசியல் தலைவர்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணத்தை நீங்கள் ஒரு கண்ணை நான் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த இறுதி போர் நடந்த போது பிரபாகரன் வந்து சாகலை, உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய நெடுமாறன் ஐயா உட்பட, வைகோ உட்பட எல்லாமே தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாமே வந்து என்ன பண்ணான்னா, பிரபாகரன் உயிரோடு இருக்கார்ன்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்க. என்னுடைய பார்வைக்கு அது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, அவங்களுக்கு தெரியும் அவர் இறந்துட்டாரு, அத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி வந்து அந்த மாதிரி அறிக்கை காரணம் என்ன? இந்திய உளவுத்துறையுடைய நெருக்குதலாக இருக்கும். நீங்கள் ஒரு கணம் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பிரபாகரன் அந்த இடத்துல இறந்துட்டாருன்னு சொன்ன தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா? மிகப்பெரிய, அதனால வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கும். அந்த எழுச்சி வந்து உளவுத்துறைக்கு தெரியாமல் இல்லை. மத்திய உளவுத்துறை எல்லாம் சாதாரணமாக வந்து அவங்க வந்து வேலை செய்யலாம். அவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் புகையுதுன்னா, அந்த புகையீச்சல் வந்து எங்கே போய் அந்த தீயை ஊட்டி எங்கே வந்து எரிஞ்சு எங்கே சாம்பல் ஆகுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறேன்னா, அதை யார் சொன்னால் இந்த தமிழ், அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் கேட்பாங்கன்றத தெளிவாக அறிஞ்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதான் அழகாக வந்து என்ன பெரும்பான்மை உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாங்க. அது அன்னைக்கு விட்டாங்க, சரி போடுங்க, இன்ன வரையிலும் விட்டுட்டு தானே வராங்க. இன்ன வரையிலும் பிரபாகரன் வருவார் வருவார்ன்னு சொல்லி விட்டாலாச்சார கதை மாரி பேசிட்டு வராங்க. இப்போ நம்ம கூட இதில் பேசுகிறோம், கீழே வந்து திட்டுவானுங்க, உனக்கு என்னடா தெரியும் இதை பற்றி அப்படின்வாங்க. உயிரோடு இருக்கார் நானும் சொல்கிறேன், ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னு சொன்னால் இன்னொரு தலைமை உருவாக, புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னால் இன்னொரு தலைமை உருவாகாது. அப்போ இன்னொரு தலைமை உருவாக கூடாதுன்ட்டு யார் நினைக்கிறாங்களோ, யார் சிந்திக்கிறாங்களோ, யார் அதுக்காக வேலை செய்கிறாங்களோ, அவங்களுடைய தூண்டுதல், அவர்களுடைய தூண்டுதல் தான் இது போன்ற தலைவர்களுடைய அறிக்கை அமைஞ்சிருக்குமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. இப்போ பிரபாகரன் உயிரோடு இருக்கார், பிரபாகரன் உயிரோடு இருக்கார், வருவார்னு சொன்னால் யாருமே தலைமை ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ணா இருக்கார் வருட்டோம் அப்படின்னு தான் பார்ப்போம். புரியுதுங்களா? புரியுது. இல்லை அவர் மறைஞ்சிட்டாரு, விதைக்கப்பட்டார், அவர் ஈழ விடுதலைக்காக இறுதி போரில் அங்கே விதைக்கப்பட்டார் என்ற தகவல் போச்சுன்னா, அடுத்த நிமிஷமே நிச்சயம் வந்து தலைமை தாங்குவதற்கு வந்து தலைமையை உருவாக்கணுன்றதுக்காக அந்த விடுதலை புலிகளில் வெளிநாடுகளில் குடியிருக்கக்கூடிய மக்கள் அது முயற்சி பண்ணி அதுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க. அந்த வேலைகள் செய்யக்கூடாது, அதை தடுக்கணுன்றதுக்காகத்தான் சிலர் இதை செய்கிறாங்கன்றது என்னுடைய பார்வைகள். ஏன் சொன்னால் அது மட்டும் இல்லை, பிரபாகரன் பொட்டாமன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. ரெண்டு பேருமே வீர மரணம் அடைஞ்சிட்டு தான் அங்கேருந்து வரக்கூடிய நிறைய சகோதரர்கள் அலைபேசியில் நம்ம சொல்கிறாங்க. அந்த இறுதி போரில் கூட இருந்து சில பேர் அங்கேருந்து வெளியே வந்த சகோதரர்களே, தோழர்களே, தம்பிகளே சொல்கிறாங்க, அண்ணங்களே சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இங்கே திருடிக்கப்பட்டதுன்னா, பிரபாகரனுக்கும் பொட்டாமனுக்கே சில முரண்பாடு ஏற்பட்டது. அந்த முரண்பாடு காரணமாக அவர் பொட்டாமன் வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டார். பிரபாகரன் தப்பிச்சு வந்து இப்போ சமய போரெல்லாம் முடிஞ்சு இப்போ சமீப காலத்தில் அவரை விசாரித்து அவரை கொண்டு கடலை போட்டோம் அப்படின்ற ஒரு கதையும் ஓடும். அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, பிரபாகரன்னு பொட்டாமன் இவங்களுடைய அந்த தியாகம் இருக்கு பார்த்தீங்களா, தியாக வரலாறு நாளைக்கு எவனும் எழுதக்கூடாது. புரியுதுங்களா?
அந்த அந்த தேங்காய் வரலாறு எழுதக்கூடாது, அர்ப்பணிப்பை எழுதக்கூடாது. மிகப்பெரிய ஒரு இது நம்ம இங்கே புத்தகங்களை படிச்சிருக்கோம், எங்கே கேள்விப்பட்டோன்றது இல்லை, இது கண்ணால நம்ம வந்து பார்த்த ஒரு நிகழ்வு. அதாவது விடுதலை புலிகளை பிடிக்காதவங்க கூட, விடுதலை புலிக்கு எதிரான சிந்தனை உள்ளவங்க கூட மனசார நினைப்பா மிகப்பெரிய தியாகம் சொல்லி உண்மைங்களா இல்லையா? அந்த பார்வையில தான் நானும் சொல்றேன், அந்த அர்ப்பணிப்பு என்பது அவர் அவருடைய குடும்பம் அவருடைய இளைய மகன் வழி அங்கே அர்ப்பணிக்கப்பட்டு விதைக்கப்பட்டாங்கன்னு சொன்னா இதுதான் நாளைய இளைஞர்களுக்கு வரலாறா போகணும். என்ன ஒரு இல்லை இந்த மாதிரி இலங்கை வெளிநாட்டில் வாழ்றாங்களே இலங்கை தமிழர்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்க? இன்னும் வந்து விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா, எப்படி பார்க்குறாங்க அவங்க இந்த மாதிரி வர செய்திகளை? இல்லை இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லண்டன் வெளிநாடுகளில் வாழக்கூடிய லண்டன் கனடா போன்ற வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் ஈழ மக்களுக்கு வந்து பெரும்பாலான மக்களுக்கு நல்லாவே தெரியும் பிரபாகரன் இறந்துட்டார், தமிழ் பொட்டாமன்னு இறந்துட்டார் அப்படின்றது தெரியும், இறந்துட்டாருன்னு தெரியும். ரெண்டு பேரும் வீரச்சாவு தான் அடைஞ்சாங்க அப்படின்ற தகவலும் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க இந்தியா வந்து என்னன்னு சொன்னா இந்தியால உளவுத்துறை என்ன சொல்லுதோ அதை தான் வந்து வெளிப்படையா அதை வந்து இப்ப இன்னொரு ஒரு தரப்பு எப்படின்னு சொன்னா உளவுத்துறை சொன்னதை வச்சு செய்யறாங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமா இது வந்து பிரபாகரன் உயிரோட தான் இருக்காரு, வருவாரு, அவர் தலைமை தாங்குவாரு, இன்னைக்குதான் நாளைக்கு ஈழம் தனி ஈழம் பெறும் அப்படின்ற மாதிரி உளவுத்துறை சொல்றது வச்சு சொல்லி இன்னொரு தலைமை உருவாக்கணும்னு உருவாக்காம இருக்கிறதுக்காக பண்றாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியவாதிகள் என்னன்னா பிரபாகரன் செத்துட்டான்னு சொன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் நம்மள வந்து ஒரு மாதிரியே பேசுவாங்க பார்த்தீங்களா? உண்மையை சொன்னா இப்ப நம்ம பேசுற மாதிரி உண்மையை சொன்னா இங்க இருக்கிற நம்மள வந்து தாரமான தாக்குவான், பிரபாகரன் உயிரோடு இருக்க செத்துட்டான்னு சொல்றான் பாரு, இவனை விடக்கூடாது, இவன் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான துரோகிகள், தமிழ் தேசியத்துக்கு எதிரான சிந்தனை உள்ளவன் அப்படின்னு சொல்லி எங்க நம்மளை வந்து கட்டமைச்சிருவாங்கன்றதுக்காகவே சில அமைப்பு தலைவர்களும் சில அமைப்புகளும் என்ன பண்றாங்க, அந்த விஷயம் கடந்து போயிடுறாங்க. அது எஸ்ன்னு சொல்லாம நோன்னு சொல்லாம ஆமான்னு சொல்றது இல்லைன்னு சொல்லாம இதுதான் நீங்க பாக்கலாம். உளவுத்துறை வந்து திட்டமிட்டு ஆரம்பிச்சு வச்சிச்சு உயிரோடு இருக்காரு வருவாருன்னு, அது யார் மூலமான்னு சொல்லி நினைக்க சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு தரப்புல உண்மை தெரிஞ்சா கூட அது பொது வெளியில தைரியமா சொல்றதுக்கு பயந்துட்டு ஒதுங்கி இருக்காங்க தமிழ் தேசியவாதிகள். அதனால ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அமைப்புகளும் வந்து உளவுத்துறை சொல்றதுதான் கேட்கறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட பேர் கேட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க, அதை இன்னைக்கு வந்து மற்றவங்களும் அதை வந்து பின்தொடர காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா நாம மீறி பேசணும்னு சொன்னா நம்மளை வந்து தமிழ் தேசிய துரோகின்னு சொல்லிடுவாங்க, ஈழ விடுதலை போராட்டத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற பயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? இன்னைக்குதான் ஒன்றும் வந்து உண்மை வந்து ஊரை சுற்றுறது போய் ஊரை சுற்றி வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க, ஆனால் பொய்க்கு தானே இன்னைக்கு அதிகமான விளம்பரம் இருக்கு. அந்த ஒரு பயமும் சில தமிழ் தேசிய தலைவர்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து அது பகிரங்கமாக வந்து இப்போ அந்த இது நடத்துறாங்க இல்லையா, அந்த முள்ளிவாயுக்கள் இதுன்னு சொல்லி நினைவேந்தல் பிரபாகரனுக்கு நினைவேந்தல நடத்த இல்லையா? என்ன வேலை ஏன் பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்றதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போ பிரபாகரனுக்கு வந்து நினைவேந்தல் நடத்துனாங்கன்னா நம்ம நடத்தணும்னு சொன்னா நம்மளை ஏதாவது துரோகி பட்டத்தை சுமத்திடுவாங்களான்றதுக்காக தான் எல்லாமே அப்படியே கடந்து போறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை என்னன்னு சொன்னா அவர் மிகப்பெரிய தமிழ் ஈழத்துக்காக தமிழ் ஈழ விடுதலைக்காக தன்னை அந்த குடும்பத்தோடு அர்ப்பணிச்ச மிகப்பெரிய ஒரு மனிதர் தமிழ் தேசிய தலைவர், அது அந்த மாற்று கருத்து இல்லை. அவருடைய சிந்தனைகளை உள்வாங்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய இன்னொரு அமைப்பு வந்தால்தான் அவர் என்ன நினைச்சார், என்ன சிந்திச்சார், எதுக்காக அவர் தன்னையே குடும்பத்தோடு அர்ப்பணிச்சார், அதை வந்து முடிவு கிடைக்கணுமா இல்லைங்களா? இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க எல்லா இயக்கங்களிலும், அதே போல சிறையில் இருந்த போது பல விடுதலை புலிகள் நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருந்ததா நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து கடைசி கட்டத்தில் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் வந்து அங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாங்க? இல்ல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நமக்கு வந்து நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இறுதி போர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரபாகரனே தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இலங்கை அரசே கொடுத்தா, பட் அவரு வந்து என்ன பண்ணிட்டாரா, நான் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது நான் தான் தலைமை தாங்கினேன், இன்னைக்கு முடியுதுனாலும் என்னுடைய தலைமையிலே முடியணும், இதுதான் நாளைக்கு வரலாறா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அவரு போகலை, அவரும் போகலை, புட்டம்மனும் போகலை,
இரண்டு பேரும் களத்திலே தான் இருந்தாங்க கடைசி இல்லையா. அந்த நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து நாளை வந்து இந்த விஷய வரலாறு, இங்கே நடந்த இறுதி சம்பவங்கள், வெவ்வேறு விதமான பொய் புரட்டுகள் வந்து வெளியே போகும், செய்திகள் தகவல்கள் போகும், அதற்காக வந்து நாம் வந்து சில பேர் போய் தான் அப்படி ஆகணும்னு சொல்லும்போது அப்போ கூட வந்து யாருமே போக விரும்பலையா. அந்த இறுதி நேரத்தில் பிரபாகரன் புட்டம்மன்னெல்லாம் இறந்த பிறகுதான் ஒரு குரூப்பாக இருந்து கிளம்பிச்சேன். அந்த கிளம்புல சில நபர்கள் வந்து வெவ்வேறு நாடுகளில் வந்து இருக்காங்க, அது போன்ற நபர்கள் வந்து எங்கிட்ட பேசினது தான் இந்த தகவல்கள் எல்லாமே தவிர. அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஆட்டோ கமெண்ட் வந்தது அவங்க மேலிடத்துல? இல்லை, அவரு அதாவது முக்கியமான பிரபாகரன் கூட இருந்த முக்கியமான நபர்கள் வந்து மூணு பங்காளி ஒரு பங்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது போக மாட்டேன்னு யாருமே எல்லாமே இருந்திருக்காங்க. போவர் வந்து அப்போ எல்லாம் செஞ்சிருக்காங்க, அவரை போக சொல்லி வற்புறுத்த நான் போக மாட்டேன், போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த இறுதி போராட்டங்களில் நாங்க தான் தலைமை தாங்குவோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு, அதேமாதிரி பொட்டாம்பனும் வந்து அந்த களத்தில் தான் நின்றுட்டாரு. ரெண்டு பேரும் வந்து யாருமே போகலை, ரெண்டு பேரும் விரைச்சாவை தான் அடைஞ்சாங்க. விரைச்சாவை அடைஞ்ச பிறகு அண்ணு ஏற்கனவே சொன்னார் இல்லையா கொஞ்சம் பேர் போங்க அப்படின்னு, அப்போ அவர் இருக்கிறதுலேயே நாங்கள் போகலை. அவர் விரைச்சாவை அடைஞ்ச பிறகு தான் நாங்கள் சில பேர் வந்து நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உடைய தகவல்கள் வந்து இதுதான் ஆதாரப்பூர்வமா. இப்போ வந்து ரஹீம் நீங்கள் கேட்கலாம், இப்படி எல்லாம் நடந்து நீ இன்னும் அங்கே நின்று பார்த்தியா, நீ இன்னும் அங்கே வீடியோ என்ன உங்களுக்கு தெரியும்? அப்போ அந்த நேரத்தில் நான் சிறையில் இருந்தேன், தடாச்சட்டத்தில் சிறையில் இருந்தேன் அந்த இறுதி போர் நடக்கும்போது. அப்போ வந்து உங்க கூட சிறையில் இருந்தோமா? நிறைய அந்த இலங்கை விடுதலை புலிகள் முக்கியமான நபர்கள் அவங்க சொன்ன தகவல்கள் அடிப்படையில் தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து பேசணும் புரியுதுங்களா. இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அங்கே நம்ம அவங்க கூட போராடின இல்லை, அவங்கள போய் பார்த்தது இல்லை, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டேங்கிட்டேன்னு சொல்லி நம்ம சொல்ல எதுவுமே இல்லை. அங்கே இருந்த முக்கியமான கமாண்டர்னே சொல்லலாம், அது போன்ற நபர்கள் மூலயமா வந்த தகவல்களை தான் நாம் இப்போ வந்து நகரம் விவசாயிக்கு வந்து பதிவு பண்ணுறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து மீண்டும் கட்ட வாங்கிக்கிறாங்க, மீண்டும் வந்து அங்கே போராட்டம் தொடங்கும், அதுக்கான நிதி சேகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து வந்துட்டு இருக்கு வந்த பண்ணும். அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, அது உண்மையா, ஏன் வந்து அந்த செய்தி வந்து பரப்பப்பட்டு வருகிறது? அதே போல் இந்த மாதிரி ஒரு செய்தி பரப்பப்படுதுன்னா ஸோ அதில் வந்து உளவுத்துறைகளின் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அவங்களோட பங்களிப்பு. இப்படி ஒரு விஷயம் வந்து பேச வைக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளரையோ இல்லை வந்து ஒரு ஒரு செய்தியாகவோ வருதுன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சௌக்கிய சங்கரே வந்து பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து உளவுத்துறை சொல்லாம வந்து அவர் பேச மாட்டாருன்னு வச்சுங்களேன், நீங்க சொல்ற மாதிரியே ஏன் வந்து உளவுத்துறை வந்து அஞ்சுகிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை? இல்ல இல்ல, எப்படி இருக்குன்னா இப்ப அதான் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இன்னொரு தலைமை உருவாகாம பார்க்கணுன்றதுதான் பிரபாகரன் உயிரோடு இருக்கின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு தமிழ் தேசிய தலைவர்கள் உருவாக்கிட்டாங்க, தமிழ்நாட்டில எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஆனா அந்த போராட்டத்துக்கு களம் கண்டவங்க நிறைய பேர் வெவ்வேறு நாடுகள்ல அங்கங்க போயிருக்காங்க புரியுதுங்களா. அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இறுதி போர்ல என்ன நடந்ததுன்ற தகவல் எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது அவங்க நிச்சயமா சாதகமா கடந்து போக முடியாது. ஏன்னா விடுதலை புலிகளுடைய வரலாறுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது பேனால இங்கி போட்டு எழுதுனதல்ல இல்லைங்களா. ஆமா, அது வந்து ஈழ மக்களுடைய ரத்தத்தை கொண்டு எழுதப்பட்ட ஒரு வரலாறு. அப்படி இருக்கும்போது அது நிச்சயம் வந்து மறைமான்னு சொன்னா நிச்சயம் மறையாது, நிச்சயம் இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு அதே மண்ணில வந்து அந்த எந்த நோக்கத்துக்காக பிரபாகரன் அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளை எல்லாம் அர்ப்பணிச்சாங்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதலை புலி சம்மந்தப்பட்ட அத்தனை பேருடைய அர்ப்பணிப்புக்கு நிச்சயம் வந்து அது வந்து இன்னொரு தலைமை உருவாகி அங்கே மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும் என்பது நேரம் சொன்னோம். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை வந்து மோப்பம் பிடிச்சிருப்பாங்க இல்லைங்க. ஏன்னா ஒரு போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தகவல் தெரியாமல் இருக்காது, ரகசியமாக செயல்பட்டாலும் அது தெரிஞ்சிடும் இயற்கையாது. அந்த அடிப்படையில் தான் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இப்போ மீண்டும் அங்கே விடுதலை புலிகள் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து இங்கே தமிழ் தேசியவாதி தமிழ்நாட்டில் வந்து இலங்கை இப்போ ஒரு அதாவது பிரபாகரன் வந்து உயிரோடு இருக்காரு, பொட்டம்மன் இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு, இப்படின்ற ஒரு வரலாறுலாம் கதைகள்லாம் அப்படி பேசினாலும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இலங்கை
விடுதலை புலிகளுக்கு அங்கங்கே நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே உண்மை விஷயம் தெரியும். ஆனாலும் அவங்க மீண்டும் வந்து ஒரு கட்டமைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தியாகம் இருக்கு இல்லையா, இந்த தியாகத்தை வந்து ஏதோ ஒரு இறுதிப்போர் மூலமா முடிஞ்சது, எத்தோட முடிஞ்சது, அழிஞ்சது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தான வேற எதுவும் இல்லை. நிச்சயம் வந்து வெகுண்டு எழுவாங்கன்றது இல்லை. அவங்க கடைசி அருகே கூட நாங்கள் மௌனிக்கிறோம், ஆயுதங்களை கீழே போடுறோம், இனிமேல் ஆயுதமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. நாங்கள் மௌனிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது விடுதலை பிள்ளைய அந்த போர் எதிரி போர் முடிஞ்ச பிறகு இன்ன வரையிலும் அவங்க யாருமே வந்து ஒரு அறிக்கையை கூட கொடுக்கல. யாருமே யார் இறந்தாங்க, யார் இருக்கா, இப்போ இவ்வளவு கதைகள் ஓடுது இல்லையா, பிரபாகர் நடந்த இறக்கல உயிரோடு இருக்காருன்ற ஒரு கதை ஓடுது. அதே மாதிரி பொட்டாமனும் பிரபாகரனுக்கும், அம்மா பொட்டாமனுக்கும் பிரபாகரனுக்கும் ஒரு சண்டை நடந்தது, அவங்க துரோகம் பண்ணிட்டார் பொட்டாமன்ற அந்த கதை ஓடுறதோ, அல்லது பாலச்சந்திரெல்லாம் இறக்கலை, அவங்க மனைவி இறக்கலை உயிரோடு இருக்காங்கன்ற இப்படி வெவ்வேறு விதமான கதைகள் இருக்கு இல்லையா. இந்த கதைகள்லாம் இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி இந்த வரையிலும் ஆதாரப்பூர்வமாக யாருமே தகவல்கள் வந்து பகிரல. அதே நேரத்தில் அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த புழுக்கம் இருக்கு இல்லையா, அந்த இறுதி போரில் நடந்த அந்த இழப்பு, தலைமை வந்து அழிச்ச அந்த இது வந்து நிச்சயம் அவங்க வந்து வெகுண்டு எழுவாங்க என்பது நிதர்சனமான உண்மை. இதுக்கு வந்து அது இயல்பானது. ஒரு போர்ல வந்து தோற்கடிக்கும் பொழுது அதோட வழி வந்து எப்பயுமே அவங்கள்ட்ட ஆறாத வடுவா இருக்கும், என்னை வீழ்த்தனால உன்னை வீழ்த்துவேன், உன்னை ஒரு நாள் அடிப்பேன் அப்படின்னு இயல்பாவே எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே இருக்கும். இப்ப எப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து இரண்டாம் உலக போர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஜெர்மன் அழிச்சிட்டானுங்க. ஜெர்மன் அழிச்சோன்னு ஜெர்மன் இளைஞர்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, உலக நாடுகள் தான் நம்மளை அழிச்சது, உலக நாடுகள் எல்லாம் நம்மளை அழிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நாம வந்து நிச்சயம் என்ன பண்ணணும் சொன்னா, மனித உண்டா மாதிரி உலக நாடு முழுக்க நம்ம அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இளைஞர்களுடைய எண்ணம் அது இயற்கை வரும் இல்லையா. நம்ம நாட்டை வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டானுங்களே விடக்கூடாது இவனுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருவா இல்லையா, அப்படி ஒரு சிந்தனை அங்க ஜெர்மன்ல உருவாயிடுச்சு. உருவாகும் போது அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த யூதர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மளா இதை மடம் மாத்தணும், இந்த இளைஞர்கள் இப்படி விகுண்டு இருந்தாங்கன்னா இவங்களுடைய முதல் எதிர்ப்பு வந்து சமாளிக்க வேண்டிய நிலை யாருன்னா யூதர்களுக்கு தான் போகும், புரிந்துங்களா, உங்களுக்கு யூதர்கள் தான் போகும் அப்படிங்கும் போது இதை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து என்ன பண்றானுங்க, ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும், ஒரு அரசியல் ரீதியா புரட்சிகரமான அரசியல் ரீதியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னு சொல்லி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஜெர்மன் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு என்ன பண்றானுங்க, இது வந்து புரட்சி விடுதலைக்கான ஒரு இயக்கம் அப்படின்ற மாதிரி, அதாவது புரட்சிகரமான விடுதலைக்கான, ஆனா அந்த அமைப்பு ஆரம்பிச்சு யாருன்னா ஒரு இதம், எவ்வளவு சூழ்ச்சி இருக்கு பாருங்க. அப்போ அத்தனை உலக நாடுகளும் அந்த அமைப்பு வந்து இப்படி ஒரு புரட்சி, அதே ஒரு ஃபேமஸ் அதாவது விளம்பரப்படுத்துறாங்க, உலகம் முழுக்க விளம்பரப்படுத்துறாங்க, அந்த நாடு மீண்டும் வந்து எழுச்சி ஏறுறதுக்கு உண்டான ஒரு விதை என்ன. அப்போ அந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அர்ப்பணிப்பு மனித குண்டா மாறணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பழி வாங்கணும் அப்படின்ற அந்த பழி வாங்கணுன்ற எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இது இது ஆரம்பிச்சிருக்காங்களே இது இது நல்லா இருக்க போல இருக்கு, இதன் மூலமா நம்ம தீர்வு கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு மட்டுப்படுத்தப்பட்டாங்க. அது உண்மையில பார்த்தீங்கன்னா எதிரியால் ஆரம்பிக்கப்பட்டது தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஜெர்மன்ன்றது, அது சூழ்ச்சி. அப்ப அதே போன்ற சூழ்ச்சிகரமான செயல்கள் தான் இப்ப விடுதலை புலி விஷயத்திலயும் இந்திய அரசு வந்து திறம்பட காய் காய்த்து, அதுக்கு வந்து என்ன இங்க வைக்கக்கூடிய ஒரே விஷயம், வேற என்ன கதை சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் ஈழ மக்களும் நம்ப மாட்டாங்க, ஒரு இழப்பு நடந்துருச்சு இழந்துட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பிரபாகரன் உயிரோட இருக்காரு, ஒரு கதை. பிரபாகரனுக்கும் பொட்டாமனுக்கும் சண்டை நடந்தது, பொட்டாமன் தச்சு வெளிநாட்டுல வந்து சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தாரு, பிரபாகரனுடைய உத்தரவு பேரில் சமீபத்தில் தான் வந்து அவரை வெட்டி கொண்டு போட்டாங்க, இப்படி ஒரு கதை. அப்புறம் அவருடைய மகன் பாலச்சந்திரா வந்து கொண்ட விஷயங்கள் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு இதை பார்த்துட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அறியாமல் நான் என் கண்ணில் கூட தண்ணி வந்துருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பையன் கூட உயிரோடு இருக்கான் இன்னும், எப்படி அந்த பையன் கூட உயிரோடு இருக்க, இப்படி ஒரு கதை. அவருடைய பிரபாகரனுடைய அவருடைய மனைவி உயிரோடு இருக்காங்க, இப்படி வெவ்வேறு விதமான கதைகளை வந்து என்ன பண்ணாங்க, கட்டமைச்சு அந்த சிந்தனைகளை அந்த அதாவது அந்த ஒரு வெகுண்டு எழக்கூடிய அந்த எழுச்சியை வந்து மட்டுப்படுத்துறதுக்காக நடத்தக்கூடிய அந்த கதைகளை தான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில். ஓகே, இப்போ வந்து சௌக்கு சங்கர் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு, அவர் யார் சொல்கிறாரு எதுக்காக சொல்ல வைக்கப்படுகிறான்னு தெரியல. அதாவது அந்த திருச்சி வந்து சிறப்பு முகாமில் இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப சொகுசாக வாழறாங்க, அதே போல் வந்து நிறைய கடத்துறாங்க, கடத்தல் பொருள் போதைப் பொருள்லாம் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஒரு பார்த்தீங்கன்னா
எப்படி சொல்றது, இங்க தமிழ்நாட்டை பத்தி தமிழக அரசியல பேசுவாரு, தலைவர்கள கட்சியை பத்தி பேசுவாரு. ஸோ அந்த விஷயத்த பத்தி வந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. ஏன்னா அவர் பேசுறாரு, அவர் யார பேச வைக்கிறார், யார் வந்து அவரை பேச வைக்கிறாரு? அவரு ஏதாவது உளவுத்துறை அதிகாரிகள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அவருக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மூலியமா வந்து பேசிருக்கலாம். ஆனா சங்கர் சொல்றதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ம மறுக்க முடியாது. இப்ப ஒரு 1000 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கலாங்க, ஒரு 1000 குடும்பம் இருக்கு யாரு அந்த கேம்ப்ல அப்படின்னா, அதுல ஒரு 10 குடும்பம் 5 குடும்பம் சங்கர் சொல்ற மாதிரி இருக்கலாம் புரியுதுங்களா, கஞ்சா கடத்தலாம், ஏன்னா அவன் பணத்துக்காக, அல்லது சொகுசா அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் லண்டன் பிரான்ஸ் இந்த மாதிரி நாட்டில் வந்து அவங்க வாழ்ந்து அவங்க மூலியமா காசு வந்து அதை வச்சு சொகுசா இருக்கலாம். ஆனா மற்ற 98% எப்படி இருக்காங்கன்றத சங்கர் கிட்ட கேட்கணும் நீங்க புரியுதுங்களா உங்களுக்கு. ஆனா 100% அப்படி இருக்காங்கன்னு சொன்னா அது நிச்சயம் இல்லைங்க, நானும் பார்த்துருக்கேன். ஏங்க ரொம்ப கஷ்டமான கூலி தொழிலுக்கெல்லாம் போறக்கூடியவங்களும் இருக்காங்க அந்த கேம்ப்ல இருக்கவங்க. அந்த கட்ட அந்த கேம்ப்ல அந்த கட்டி இருக்கக்கூடிய இதுவே பாருங்க, ஒரு வசதியே இல்லாம தானே இருக்கு, எந்த ஒரு சுகாதார இதுவும் இல்லாம ஒரு ஒரு விதமா வந்து கட்டியிருக்காங்க அந்த கேம்ப்லாம் இந்த முகாம்கள் எல்லாம். முதல்ல அந்த முகாம்களை வந்து என்னுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் எதுக்கு முகாம் மூடி இன்னொன்றதான், அவங்க கடத்துறாங்க அவங்க மோசமானவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க வழித எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க, வெளியில இருக்கவங்களே இருக்காங்க. அதான் சொல்றேன், அது இருக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம பொது தளத்துல வந்து ஒட்டுமொத்த இந்த கேம்ப்ல இருக்கிறவங்க முகாம்ல இருக்கணுங்க இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி சங்கர் பேசுறேன்னா அது அவருடைய பாணி அவர் பேசிக்கிறாரு. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, ஏன்னா அது தவறு. அது எல்லா இடத்துல இருக்க எல்லாமே நல்லவனா இருக்கும், நல்லா இருக்க முடியும். நீ உங்களை மாரி இருப்பான், என்ன மாரி இருப்பான், வெவ்வேறு விதமான பார்வை உள்ளவங்க. அதே மாரி அங்க இருக்கக்கூடிய ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 10 பேர் வந்து அப்படி இருப்பான், கஞ்சா கட்டுவான், நீங்க சொல்ற மாதிரி சொகுசா வாழ்வான் அப்படின்றதுக்காக வந்து ஒட்டுமொத்தமா அந்த முகாமில் இருக்கவங்களும் இப்படி அப்படின்னு சொல்லி பொது வெளியில கொண்டு போறது மிகப்பெரிய தவறு என்னுடைய பார்வையில். சரிங்க சார், இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன், எல்லா கேள்விக்கும் ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க, உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.